டோட்டலாக 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கணக்கு. சரிங்க, கொஞ்சம் நேரத்துலேயே அதோட ரிஃப்ளெக்ட் பாருங்கள், மேலே உள்ள கால்சியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரைய ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரிச்சு இருக்குன்னு. பாட்டில் இதே மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி சேகரித்து வச்சுக்கலாம். பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த செடிக்கிட்டே வராது. 15 ml வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடாக எடுத்துக்கிறேன். இப்போ கீரையில் கொடுக்கும்போது எந்த பூச்சி தாக்குதலுமே இல்லை பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு, இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை ரசம்ங்க. முட்டை அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, முட்டை அமினோ அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, முட்டை கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முட்டை கரைசலை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு சிறந்த பூச்சி வெரைட்டி, அப்புறம் பயிர் ஊக்கிங்க. சரிங்களா, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க நீங்கள் எப்படி தான் பூச்செல்லாம் கட்டுப்படுத்துகிறீங்க அப்படின்னு. இதை நான் பயன்படுத்த ஆரம்பித்ததுலேருந்து பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம கட்டுப்படுத்தலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. நான் பயன்படுத்திட்டு தான் இப்போ நான் தயாரிச்சிருக்கேன். சரிங்களா, ஒரு நண்பர்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன், நம்ம திருமுடி ஐயாட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து பயன்படுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை தயாரிக்கவே எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கும் இது சஜஷன் பண்ணுறாங்க, முட்டை கரைசல் விவசாயிகளும் இதை பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. கம்மியாக பயன்படுத்தினாலே போதும், குறைஞ்ச கரைசலே போதும். இதை எப்படி தயாரிக்கலாம்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கரைசலுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை, எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரைங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு டப்பா. ஓகேங்களா, மூடி போட்ட ஒரு டப்பா வேணும். முட்டையை நம்ம அழகாக அந்த டப்பாக்குள்ளே வைக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். முட்டை நான் எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்திங்கன்னா நாட்டு முட்டைங்க. முட்டை எக்காரணம் கொண்டு உடஞ்சிருக்கக்கூடாது, முழு முட்டையாக தான் நம்ம உள்ளே வைக்கணுங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 5 முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் இதை 1 முட்டையில் கூட செய்யலாம், 3 முட்டையில் கூட செய்யலாம். அதனால் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி 5 முட்டையும் உள்ளே போகணும். டப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே தான். அடுத்தது எலுமிச்சை பழம். 1 முட்டைக்கு வந்து 3 எலுமிச்சை பழம் கணக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பழம் கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக எலுமிச்சை பழம் எடுத்துக்கங்க. புது எலுமிச்சை பழம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கணக்கு கிடையாது. நீங்கள் அழுகி போன எலுமிச்சை பழத்தை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் அழுகி போன மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நல்லா தான் இருக்கும். அதனால் இதே மாதிரி பழத்தையும் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கலாம். அதாவது அழுகி போன பழம் இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் எல்லா பழத்தையும் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டப்பாக்குள்ளே முட்டையை வச்சாச்சு. இப்போ ஜூஸை ரெடி பண்ண போகிறோம். இந்த அதில் உள்ள சீடை மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சுட்டு நம்ம புழிஞ்சோம் அப்படின்னா சூப்பராக நம்ம லிக்யூட் ரெடி ஆகிடும். இந்த லிக்யூடை அப்படியே எடுத்து அந்த டப்பாக்குள்ளே ஊற்ற வேண்டியதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த முட்டை எல்லாமே முழுகணும், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஜூஸில் முட்டை எல்லாமே முழுகணும். அதை மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணுங்கள். பத்திலினாலும் இன்னும் கொஞ்சம் புழிஞ்சி அந்த முட்டை முழுகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஊற்றின கொஞ்சம் நேரத்துலேயே அதோட ரிஃப்ளெக்ட் பாருங்கள், மேலே உள்ள கால்சியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரைய ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த எலுமிச்சை பழத்தில் உள்ள சிட்ரிக் அமிலம் அந்த கால்சியத்தை அரிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். அதுலேருந்து பபுள்ஸ் பபுள்ஸாக வருது பாருங்கள். அந்த முட்டையில் ஒரு லேயர் ஓட்டை மாதிரி இருக்கும், அதனால் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அதை அரிச்சிரும். இதை அப்படியே ஒரு நிழல் பகுதியில் வச்சுருங்க. ஒரு 2-3 நேரத்தில் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அந்த முட்டையோட நாட்டு முட்டையோட மேலே உள்ள அந்த கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரிச்சிருச்சு. இப்போ மேலே பாருங்கள் ஒரு கலராக லேயர் தெரியுது. அடுத்து 15 நாளில் இந்த முட்டையோட நிலைமையை பாருங்கள். அந்த கால்சியம் சுத்தமாக எல்லாத்தையும் அரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த முட்டைக்கு மேலே சவ்வு மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அதாவது அந்த பிளாஸ்டிக் லேயர் மாதிரி ஓட்டுக்கு உள்ளார ஒன்று இருக்கும், அது மட்டும்தான் இருக்குதுங்க. மற்றபடி அந்த கால்சியத்தை சுத்தமாக அரிச்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரிச்சு இருக்குன்னு. இப்போ அப்படியே நம்ம மூடி நல்லா குலுக்குங்க. குலுக்குனிங்கன்னா அந்த முட்டை எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். ஓகேங்களா, கரையாத முட்டையை நம்ம வந்து ஒரு குச்சை வச்சு நல்லா உடச்சி விட்டு திரும்ப நல்லா கரைச்சி விட்டுறணுங்க. இது வந்து 15 நாளுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய வேலைங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, 15 நாள் கழித்து தான் இதை பண்ணணும். சரியா, இப்போ இதை மாதிரி நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் நாட்டு சர்க்கரைங்க. நாட்டு சர்க்கரை வந்து 1 முட்டைக்கு 50 கிராம் கணக்கு, அதனால் நான் 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன்.
நீங்கள் ஒரு முட்டை பயன்படுத்துனீங்க அப்படின்னா 50 கிராம் யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? இதை நீங்கள் சின்ன டப்பாவில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்தி தயாரிக்க முடியுங்க. ஒரு முட்டை போட்டிங்க அப்படின்னா 50 கிராம் நாட்டு சர்க்கரை போடுங்க போதும். இதை மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இதை நல்லா கரைச்சதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு நிழல் பகுதியில் வச்சுருங்க. ஒரு 15 நாள் கழித்து இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ஃப்ளேவர் வருங்க. டோட்டலாக 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கணக்கு, சரிங்களா? ஒரு பஞ்சாமிர்தமும் லெமனும் சேர்ந்தால் என்ன ஃப்ளேவர் வரும் அதை மாதிரி இருக்கும். எந்த துர்நாற்றமும் இருக்காது. சின்னதாக நீங்கள் பால்கனியில் வச்சுருந்தா கூட இதை நீங்கள் தயாரிக்கலாம். ஒரு முட்டை இருந்தாலே போதும், நீங்கள் தயாரித்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கரைசலை இதேமாரி ஒரு பாட்டிலில், அதாவது இந்த பாட்டில்லாம் குப்பையில் கிடக்கும், அந்த பாட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாட்டிலில் இதே மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி சேகரித்து வச்சுக்கலாம். இந்த கரைசலை மேக்ஸிமம் இலைக்கு மேலே தான் கொடுக்க போகிறோம், அதனால் இதே மாதிரி வடிகட்டி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் முட்டையில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் லேயர் மாதிரி இருக்கும்ல, அது மட்டும்தான் இதில் கரையாமல் இருக்கும். மீதி அதில் உள்ள முட்டையில் மேலே உள்ள அந்த கால்சியம் ஃபுல்லாக கரைஞ்சிருங்க. இந்த வண்டலை அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னா தண்ணியில் நிறைய தண்ணியில் கரைக்கணும், சரிங்களா? நிறைய தண்ணியில் கரைச்சி இதை நம்ம பயன்படுத்தணும், ஏன்னா இதில் வீரியம் அதிகம், சரிங்களா? இப்போ இந்த டப்பாவை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக தண்ணியில் கரைச்சி ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் தண்ணி நம்ம கலக்கலாம். கலந்து நம்ம செடிகளுக்கு அடியில் அடி உரமாக நம்ம கொடுக்கலாம். இப்போ இது நம்ம அடி வண்டலை இதில் கரைச்சிக்கலாங்க. இதை கழுவி ஊற்றிட்டு இதை வந்து பாட்டிலில் நம்ம போடவே கூடாது. ஒரு சொட்டு தண்ணி கூட பாட்டிலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம கலந்துட்டு தண்ணியில் கலந்துட்டோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிடணும், ஓகேங்களா? இது வைக்கக்கூடாது. இதுக்கு மூடி வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி டப்பாவில் மூடியை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த மூடி எடுத்து போட்டாலே போதும். இப்போ இந்த மூடியை வச்சு நம்ம இதே மாதிரி மூடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூடி கிடச்சிருச்சு, ஓகேங்களா? இப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 1 ml, 1 லிட்டருக்கு 1 ml நம்ம பயன்படுத்தினாலே போதும். இப்போ 10 லிட்டர் தண்ணினா 10 ml ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். கரைசலை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த செடிக்கிட்டே வராது. அதுக்கப்புறம் சிறந்த பயிர் ஊக்கி, உங்களுடைய கீரைலாம் சின்ன சின்னதாக வருது அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்தும் போது நல்லா பெருசாகவே வருது. நான் இப்போ காட்டுறேன். இதை நிறைய வந்து பார்த்திங்கன்னா நான் கீரைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. ஏன்னா போன வாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்கிறோம், ஓட்ட ஓட்டையாக போட்டு வச்சிரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடியே வளராது, நறுங்கி போயிடும், இல்லைன்னா ஒரு மாதிரி சுருங்கி சுருங்கி போயிடும், சரிங்களா? அந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி போயிடும், அந்த எதுவுமே இருக்காது. இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம மூடி இருக்குல்ல, இப்போ மருந்து பாட்டில்லாம் வாங்குவோம், அதோட மூடி தான் எடுத்து வந்திருக்கேன். இதில் வந்து இப்போ ஒரு 15 லிட்டர் தண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் 15 ml வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 15 ml இந்த லிக்யூட் எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதை மாதிரி ஃபுல்லாக நீங்கள் இலையில் அடிப்பக்கத்துலேயும் பட்டுற மாதிரி அடித்து விடுங்க. குட்டி குட்டி பூச்சி இருந்தாலும் அந்த பூச்சிலாம் போயிடும். இந்த கரைசலை நீங்கள் ஒரு 7 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலே போதுங்க. 1 லிட்டருக்கு 1 ml பயன்படுத்தினாலே போதும், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். 1 வருடத்திற்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதனால் கெட்டும் போகாது. இப்போ செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கு பாருங்கள். இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, எந்த பூச்சியும் வரல பாருங்கள். அதான் மெயின். பூச்சி அடியில் வந்தாலும் நீங்கள் இதேமாதிரி அடியில் அடிச்சு விடுங்க. இந்த பாருங்கள் 1-2 வருது பாருங்கள். நீங்கள் அடியில் அடிக்கும் போது நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். அதிகமாக டெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையில் தாங்க. இப்போ கீரையில் கொடுக்கும் போது எந்த பூச்சி தாக்குதலுமே இல்லை பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த கீரையை நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற கீரையை விட நம்ம வீட்டிலேருந்து செய்கிற கீரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையில் தாங்க டெஸ்ட் பண்ணேன். இதே மாதிரி தான் இதை ஸ்ப்ரே பண்ணணும். இதை தயாரிக்க எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் நம்மளுக்கு தேவையில்லை. முட்டையும் எலுமிச்சம் பழமும் கொஞ்சம் சர்க்கரையும் இருந்தாலே போதும், நம்ம இதை தயாரிக்கலாம். வீட்டில் எளிமையாக தயாரிக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இது. மணத்தக்காளி கீரைங்க இது. இதில் நான் நிறைய கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதைமாரி நம்ம காய்கறி செடி அப்புறம் பழச்செடிக்கெலாம் இதை கொடுக்கலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்குது. காயெலாம் சூப்பராக வருது. இங்கே பாருங்கள் இதோட காயெலாம் பாருங்கள். இது வந்து மாடித்தோட்டத்தில் இப்படி ஒரு காயெல்லாம் பார்த்துட்டு போமா? இங்கே பாருங்கள் எவ்வளோ கீழே விழுந்துருச்சு, பழம் கீழே விழுந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்கு, இங்கே நிறைய காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக வரும். இது ஸ்டார் ஃப்ரூட்டு, தொடம்போதே கீழே விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா
பம்பளி மாஸ் செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளிக்கீரை. எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். இலையை பாருங்கள், இவ்வளோ பெரிய இலை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. மணத்தக்காளியில் இவ்வளோ பெரிய இலை இங்கே பாருங்கள். அது எந்த பூச்சி தாக்கலையும் இல்லாமல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த கீரையெல்லாம் பறிச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷத்துல இது வாடி போயிடும் ஓகேங்களா. ஆனால் கடையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே பார்ப்பீங்க, அதெல்லாம் எப்படின்னு தெரியாது. இதெல்லாம் பறிச்சிங்கன்னா 2 நிமிஷத்தில் வாடி போயிடும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான இலையை பாருங்கள். இது எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம், எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம், காய்கறி செடிகளுக்கு கொடுக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இதை கண்டிப்பாக தயாரித்து பயன்படுத்தி பாருங்கள். மாடித்தோட்டத்தில் ஒரு சூப்பராக அறுவடை எடுக்கணுன்னா இந்த கரைசல் முக்கியம். மிக மிக முக்கியமான ஒரு கரைசல் இது. கீரையை பாருங்கள், இது மணத்தக்காளி கீரை எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இந்த கீரையை கட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே தோண்டு போயிடும். ஏன்னா இவ்வளோ பெரிய கீரை பார்த்துருக்கே மாட்டீங்க. மணத்தக்காளி கீரை எவ்வளோ இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக வளருங்க இந்த கரைசல் நீங்கள் கொடுக்கும்போது. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கீரையை. இங்கே எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள். இது எல்லாமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நான் இதில் பயன்படுத்தினது தான், எல்லாமே இந்த லிக்விடை யூஸ் பண்ணி. இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இந்த கீரையை செம்மையாக சமைப்போம். எளிமையாக தயாரிக்கக்கூடிய இந்த கரைசலை நம்ம வீட்டிலேயே தயாரித்து உங்களுடைய காய்கறி செடிகளுக்கெல்லாம் கொடுங்க, கீரைகளுக்கெல்லாம் கொடுங்க, அருமையாக வளரும். மாடித்தோட்டத்தில் புதிய புதிய தகவல்களை பெற நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.